यस्य वाग्भक्ति पर्यन्ता यतिराज सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घन स्वरूपम विज्ञान विश्राण नबद्ध दीर्घम दयानिधिं देह कृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। रामानुजदया पात्रं ज्ञान वैराग्य भूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वंदे वेदांत देशिकं। திருநதும் புல் திருவேங்கடமுடையான் பாருண்ண சொன்ன பழமொழிகள் ஓரொன்று தானே அமையாதோ தாரணையில் வாழ்வார்க்கு வானேற போமளவும் வாழ்வு. சுவாமி சாதிச்ச கிரந்தங்கள்ல சில்லறை ரகசியங்கள்ல உபகார சங்கிரகத்துல நம்ம சுவாமி பெருமாள் நமக்கு செய்யும் உபகாரங்களை பற்றி பார்த்து கொண்டு வந்திருக்கின்றோம். அதுல இதுக்கு முன்னாடி நாம் பார்த்தது என்ன சொன்னாங்க, உபதேச காலத்தில் நாம் மனவிகிதர் ஆகாதபடி சசிகேஷனான தான் சிக்கன மனத்தை நிறுத்தி செவி தாழ்ப்பித்து தவறும். பெருமாள் சசிகேஷன், சசிகேஷன் பெருமாளுடைய திருநாமத்தில் ஒரு திருநாமம். அப்போ அந்த திருநாமத்தினால சொல்லப்படுற விஷயம் என்னன்னாக்க, பெருமாள் புலன்களை அடக்கியவர். புலன்கள் இந்திரியங்கள் எங்கெங்கெல்லாம் அழைச்சிட்டு போறதோ அங்கெல்லாம் அழைச்சிட்டு போறவர் இல்லை, இந்திரிய நிகிரகம் பண்ணவர் என்பதாக சொல்லுகின்றார். ஆகையில் தான் கண்ணன் சொல்ல வச்சு எதுவுமே பிரம்மச்சரியம் மை சத்தியம் பிரதிஷ்டித்தம்னு சொல்லச்சு. அதாவது பரீட்சித்து மகாராஜா, அதாவது பரீட்சித்து அபிமன்யுனுடைய மனைவி உத்தரையினுடைய கர்ப்பத்திலிருந்து கறிக்கட்டையா விழுந்தது. அப்போ பெருமான் சொல்ற, யார் ஒரு சத்தியமான ஒரு பிரம்மச்சரியத்தை அனுஷ்டிக்கிறவாளாக இருந்திருக்காளோ அவளுடைய ஸ்பர்சம் ஏற்பட்டதுன்னாக்க இந்த கறிக்கட்டையா விழுந்தது. இது உயிர் பெற்று ராஜகுமாரனாக ஆகும் என்று சொன்னாங்க. ஆனா யாருமே அதுக்கு முன் வரல. அப்போ பெருமாள் தானே பண்றேன், எதுவுமே பிரம்மச்சரியம் என்னிடத்துல பிரம்மச்சரியம் இருக்கிறது கணக்கு சத்தியமாக கணக்கு இருந்ததுன்னா மை சத்தியம் பிரதிஷ்டிதம், நாம் எப்பவுமே சத்தியத்தையே ஆசிரித்தவராக இருப்பேனால் சொல்லிட்டு, இதனால இந்த ஜீவத்து ஆகட்டும் இந்த கறிக்கட்டையா விழுந்த அந்த பெண்டம் உயிர் பிழைத்து எழட்டும் என்று சொல்ற. இதனால என்ன ஏற்படுறது, பெருமாள் இந்திரிய நிகிரகம் பண்ணினவர், இந்திரிய புலன்களை அடக்கினவர் என்று ஏற்படுகிறது. அவர் அந்த மாதிரி இருக்கிறதுனால அவர் என்ன பண்றாருன்னா, நம்ம வேதாந்த உபதேசம் பண்ற காலத்துல நம்ம மனசு வேற எதுலையும் போகாதபடி, இந்திரியங்கள்லாம் இழுக்கிற இழுப்புக்கு அலையாதபடி இந்த வேதாந்தத்தை ரொம்ப கான்சன்ட்ரேஷனோட கூட சாவதானமாக கேட்கும்படியாக பண்றது. இது பெருமாள் பண்ண உபகாரம் என்று நாம போன வர இதுக்கு முன் காலட்சத்தில் பார்த்தோம். இப்ப அடுத்தது, திருமந்திரம் முதலானிய சீரிய சப்தங்களை செவிப்படுத்தி சிந்தாமல் கொள்ளும்படி பண்ணினது போர்த்தம். திருமந்திரம் முதலான சீரிய சப்தங்களை பின்ன மிக உயர்ந்ததாக இருந்திருக்கிறேன்னு அர்த்தம். சீரியன்றதுக்கு இந்த சீரிய சப்தங்களை செவிப்படுத்தி நம்ம காதல விழும்படியாக பண்ற, காதல விழுதுன்னா வெறும் காதல விழுதில்ல, சதாச்சாரிய உபதேச பிரயுக்தமாக நாம செவிப்படுத்துறது தான் இங்க செவிப்படுத்துறதுன்றதுக்கு தாற்பயம்.
எப்பவுமே சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னாக்க வலது காதுல மந்திரோபதேசம் பண்ணணும். இது யாருக்கும் தெரியக்கூடாது. இது ரகசிய மந்திரம் எத்னேன கோபயேத் என்று சொல்லிருக்கு. அப்படின்னால இது ரொம்ப கோப்பியமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம். அதில் மந்திரங்களை மைக்கில் வச்சுட்டு சொல்ல மாட்டேன், எல்லாருக்கும் கேட்குற மாதிரி கேட்க மாட்டேன், சொல்ல மாட்டேன். யாரெல்லாம் ஆச்சாரியனிடத்துல முறைப்படி பிரார்த்தனை பண்ணி அவளை சேவிச்சு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாளோ அவளுக்கு மாத்திரம் ஆச்சாரியனா இருந்துட்டு இருக்கிறவன் காதுல மந்திரத்தை உபதேசம் பண்ணுவான். அதுதான் இந்த இடத்துல சொல்லி சொல்ற. திருமந்திரம் முதலான சேரிய சப்தங்களை திருமந்திரம் துவயம் சரம் ஸ்லோகம் ஷடக்ஷரம் வாசுதேவ துவாதசாட்சரம் என்று சொல்லக்கூடிய மந்திரங்கள் எல்லாம் நம்ம காதுல கேட்கும்படியாக பண்ணது. அதோட மட்டும் இல்ல, சிந்தாமல் கொள்ளும்படி பண்ணினது. அவ எப்படி உபதேசம் பண்ணினாலோ அப்படியே உபதேசம் பண்ணின பிரகாரம் அப்படியே முழுசா நாம அறிந்து கொள்வது. இதுதான் சிந்தாமல் கொள்ளும்படின்றது. அதுல ஒரு மீன் ஒரு ரெண்டு எழுத்து விட்டுறதோ ஒரு பதத்தை விட்டுறதோ அவ சில சில மந்திரங்களுக்கு ஸ்வரம் உண்டு, அந்த ஸ்வரத்தை விபரீதமாக சொல்றதோ அப்படிலாம் இல்லாமல் நாம எப்படி ஆச்சாரியன் எப்படி உபதேசம் பண்றோம் அதே ரீதியில நாமும் அந்த மந்திரத்தை சுவீகரிச்சுக்கிறது இருக்க அதுவும் நம்பர் ஒன் பண்ண உபகாரத்துல ஒண்ணும். இவற்றிலே பொதிந்த பரதத்துவ பரமஹித பரம புருஷார்த்தங்களாகிற மகாநதிகளை திறந்து காட்டினதும் தத்துவம் ஹிதம் புருஷார்த்தம்னு மூணு சொல்ல முடியும். இந்த தத்துவஹித புருஷார்த்தங்கள்லாம் இந்த மந்திரங்கள்ல இருந்துருக்கு. அந்த மந்திரம் எடுத்துக்காட்டுக்கு ஒரு மந்திரம் எடுத்துக்கணும், அட்டாச்சிட்டமான மந்திரத்தை எடுக்கிறோம். அதுல தத்துவம் சித்தம் புருஷார்த்தம் மூணுமே சொல்லப்பட்டிருக்கிறது. தத்துவம் சிவன் நாராயணனே பரதத்துவம், அவர் தான் பரதத்துவமாக இருந்திருக்க என்கிற தெரியுது. சிதம் என்ன, அவர் திரௌடியில சரணாகதி பண்ணுவதுதான் நாம் உழிவதற்கு வழி என்பது சிதம். புருஷார்த்தம் அவருக்கு கைங்கரியம் பண்றதுதான் பரம புருஷார்த்தம். இப்படி தத்துவம் ஹிதம் புருஷார்த்தம் என்று சொல்லக்கூடிய மூன்று விஷயங்களை பரதத்துவ பரமஹித பரம புருஷார்த்தம். தத்துவம் எல்லாமே தத்துவம் தான் இருக்கலாம், ஆனா பரதத்துவம்னு சொல்றது உத்கிருஷ்டமான தத்துவமாக இருந்திருக்கிறது. எதுன்னா அது என்ன, சேத்தனம் அச்சேத்தனம் ஈஸ்வரன் மூணுமே தத்துவம் தான். அதுல உத்கிருஷ்டமான தத்துவமாக சொல்லப்படுகிறது ஈஸ்வரனாக தத்துவம், ஈஸ்வர தத்துவம். இது பரதத்துவம். பரமஹிதம், ஹிதம்னு சொல்லச்சே வைத்தியம்னா நமக்கு வைத்தியம் பண்ற, நம்ம சரீரத்துல இருக்கிற ரோகம் போறதுக்காக வைத்தியம் பண்ற, அவளும் ஹிதத்தை தான் சொல்றான்னு அர்த்தம். ஆனா அந்த ஹிதம்லாம் பரமஹிதம் இல்லை, அதெல்லாம் ஹிதம் தானே தவிர சரீரத்தை தான் ரட்சணம் பண்றதுக்கு காரணமாக இருக்கும் அதெல்லாம். ஆனா பரமஹிதமாக இருக்கிறதுன்னா ஆத்மாவை ரட்சணம் பண்றதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய அதுக்கு உண்டானது என்னன்னா நம்ம பொறுத்த வரைக்கும் பக்தி யோகம்லாம் நம்மளால பண்ண முடியாது. அதையால அதுக்கு தகுதி உடையவர்கள், அதுக்கு உண்டான ஞானமோ சக்தியோ இல்ல ரெண்டுமே இல்லாதவர்களாக நாம் இருந்துட்டு இருக்கோம். நம்மால ஒரே ஒரு உபாயம் சரணாகதி ஒண்ணுதான், அந்த சரணாகதியை பண்ணும்படியாக பண்றது. அந்த சரணாகதி தான் பரமஹிதம் என்பதை சொல்றார். அதே மாதிரி பரமஹிதம் மாதிரி பரம புருஷார்த்தம் சொல்றார். புருஷார்த்தங்கள் சொல்லச்சே அறம்பொருள் இன்பம் வீடு என்ன சொல்லச்சே நான்குமே புருஷார்த்தங்கள் தான். புருஷன் அர்ச்சிப்பது புருஷார்த்தம். அதுல பரம புருஷார்த்தம்ன்றது என்னன்னா
அறம் பொருள் இன்பம் இது மூணும் வெறும் புருஷார்த்தம் தான். பரம புருஷார்த்தம்ன்றது வீடு, மோட்சம் தான் பரம புருஷார்த்தமாக ஆகும் என்பதை சொல்லிக்கொள்றார். அது மோட்சத்துல மட்டும் இல்ல, மோட்சத்துல போய் அதாவது இந்த சம்சாரத்திலிருந்து விடுபட்டு சீவிக்குன்றத்துக்கு சென்று அங்கு பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றது இருக்கு, அதுதான் பரம புருஷார்த்தம் என்பதை சொல்லுகின்றார். இப்படி தத்துவஹித புருஷார்த்தங்களை இது பெரிய மகாநிதி. இந்த மகாநிதின்றது ஒரு புதையல், அந்த புதையில திறந்து காட்டினதும் அந்த பார்ப்பா இதெல்லாம் தான் உனக்குதான் ஏற்பட்டதுன்னு சொல்லி நமக்கு காண்பிக்கிறது இருக்க, இது பெருமாள் பண்ண பெரிய உபகாரம் என்று சொல்றார். இப்படி சானுகிரகனான சதாச்சாரியினாலே உபதிஷ்டங்களான பதத்தங்களிலே உபதேஷ்டவிய உபதிஷ்டே பியவிஸ்வத்தகாம் என்னும் அவஸ்தை வாராதபடி பண்ணினதும், சானுகிரகனான ஆச்சாரியினாலே உபதிஷ்டங்களான பதத்தங்களிலே ஆச்சாரியால் நமக்கு இதெல்லாம் உபதேசம் பண்றா, மந்திரத்தை உபதேசம் பண்றா, மந்திரார்த்தங்களை உபதேசம் பண்றா, மந்திரார்த்தங்களை உபதேசம் பண்ணி எது பரதத்துவம், எது பரமஹிதம், எது பரம புருஷார்த்தம் என்றதெல்லாம் ஆச்சாரியால் உபதேசம் பண்றா, உபதேசம் பண்ணி நாம அறிந்து கொள்ளும்படியாக பண்ற பெருமாள். பெருமாள் பண்ற உபகாரத்தின் முக்கியமான உபகாரம் இந்த ஆச்சாரியால்லாம் நமக்கு இந்த மந்திரங்களையும் மந்திரார்த்தங்களையும் உபதேசம் பண்றாள், ஏதனா ஒரு காரணத்தை முன்னிட்டு நமக்கு உபதேசம் பண்றாளான்னு கேட்டாங்க. கிருபையா நிருகோபதேசன்னு சொல்லி அவளுக்கு எப்படி உபதேசம் பண்ணணும்ன்ற விஷயத்த அந்த விதிச்சிருக்கிற பிரகாரம் அவ பண்றாள். கேவலம் கேவலம்னா வெறும் கிருப, அவளுடைய தயினால அந்த நிஸ்பிருகோபதேசம் நமக்கு உபதேசம் பண்றதுனால தனக்கு ஒரு பலன் வரும் என்கிற எண்ணம் இல்லாமல் உபதேசம் பண்ணணும்னு சாஸ்திரத்தில் சொல்லிடுறேன். ஆகையால இவர்களும் ஆச்சாரியாளாக இருந்திருக்கவளும் எந்த ஒரு பிரயோஜனத்தையும் எதிர்பார்க்காமல் இவர்கள் எல்லோரும் இந்த சேத்தனர்கள் எல்லாரும் தத்துவஹித புருஷார்த்தத்தை தெரிந்து கொள்ளாமல் வீணாக போய்விடுகிறார்களே என்று எண்ணி அவர்களுக்கு தத்துவஹித புருஷார்த்தங்களை அவர்கள் ஆச்சாரியர்கள் உபதேசம் பண்ணுகிறார்கள். இப்ப இது கிருபையா நிஸ்பிருகோபதேசம் சொல்லி சொல்றது, அதன் பிரகாரம் இவா பண்றான். இப்படி உபதேசம் பண்ண பிற்பாடு ஆச்சாரியர்களாலே உபதிஷ்டங்களான சதர்த்தங்களிலே அவளாலே உபதேசம் பண்ணப்பட்டதாக இருந்திருக்கிற சதர்த்தங்கள், சதர்த்தம்னாக்க நல்ல தர்மங்கள்னு அர்த்தம். இந்த மாதிரி அட்டாட்சர மாதிரியான மந்திரோபதேசம், மந்திரார்த்தோபதேசம் இதெல்லாம் தான் சதர்த்தங்கள். இந்த சதர்த்தங்கள்ல உபதிஷ்டேபி அவிஸ்வஸ்தா என்னும் அவஸ்தை வாராதபடி பண்ணினதும், உபதேசம் பண்ணினாலும் கூட அவிஸ்வஸ்தா உபதேசம் பண்ணின விஷயங்கள்ல விஸ்வாசம் இல்லாமல் போறதுன்றது ஒண்ணு. அப்போ அந்த மாதிரி ஒரு நிலை வந்ததுன்னாக்க அத்த காட்டிலும் வீண் வேற எதுவுமே கிடையாது. ஆகையால அந்த மாதிரி ஒரு நிலை வராதபடி பண்ணினது இருக்க அது பெருமாள் நமக்கு பண்ண பெரிய உபகாரம். நாம சொல்றோம் நம்ம ஆச்சாரியாலாம் நமக்கு எவ்வளவோ உபதேசம் பண்றா, உபதேசம் பண்ணச்சே நாம சாவதானமா கேட்கிறோம். கேட்கறதோடு மாத்திரமில்ல, அவ உபதேசம் பண்ணினதெல்லாம் நமக்கு நல்லதுக்கு தான் பண்ணிருக்கா என்கிற ஒரு எண்ணத்தோட நாம இருந்துருக்கோம், அந்த பக்தியோட இருந்துருக்கோம். அந்த உபதேசம் பண்ணினதுலயும் ஒரு அவிஸ்வாசம் கணக்கு வந்துட்டுனாக்க சில பேருக்கு நாஸ்திகாலுக்கு உபதேசம் பண்ணமானாக்க உபதேசம் பண்ணச்சே கேட்டுச்சே கேட்டுப்பா, அதுலயும் ஒரு அவிஸ்வாசம் கிடையாது. ஏதோ அம்மா சொன்னா அதுக்கோசரம் நான் பண்ணிட்டு போறேன், சமாசேனம் பண்ணிக்கிறேன், அம்மா சொல்றா அதுக்கோசரம் நான் பரதம் நியாசம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கவாளும் இருக்காளோ இல்லையோ, அந்த மாதிரி இல்லாமல் அந்த உபதிஷ்டேபி அவிஸ்வஸ்தா என்கிற நிலை இல்லாமல் அவ உபதேசம் பண்ணின
विषय संपूर्ण विश्वास उपकार वाराबीर्थ तपसा भारत निर्णय नजन्यते नास्तिकता मीमांसकैरपि आस्तिको धर्मशील इत्यादि शिष्य लक्षण पूर्ति उन्मी देशिकन आचार्य कृत्याधिकार शिष्य कृत्याधिकार अधिकार आचार्यनको शिष्यन एपड़क पी विस्तार अरली विषय विषय देवता तीर्थ तपसा भारत सस्य निर्णय इो महाभारत याश्चय ऐपड़ो देवता देवता विषय निश्चय देवता विषय निश्चय पर श्रीहस्पतिया परमाश्वरन तेग्रार विषय वरकूड निश्चय ोरमेल ओर कटपुर ओर ना संसार कटपो मीति देवता अंगल इन मूल कटपा अर जीवन मीवन के तंजन मीरी देवता यारमे इन जीवन के एलता जीवन इन जीवन के रक्षकन आग मुड़ा वेपड़ा निश्चय एपड़ वर महाभारत देवता तीर्थ तपसा पुण्य तीर्थ साधारण पुण्य तीर्थम निर्णय पड़े कटवा महाभारत गंगे और पवित्रत्म एंत नदी को इलाद और विषय गंगे ऐशेष पेरमा उशेष अदारी अंगय पेरनीर यमुने अंडारे यमुने और तीर्थ और विशेष अर पेरनीर तूय पेरनीर पल विशेषण नीरना जलम पेरनीरना नया जलम नयगर जलम उपयुक्त योजना नाम शतरपी तीसाम नम्बे पापम नाम एंगो नूर योजना दूर एंतमो अीर्थ गंगन पड़ी गंगा गंगा वार्त नाम तीर्थमाक योजना नाम सतरपीन अंगीर्थमा पुण्यम वो अण्यम वो अंगेपी यमुने की सलचे तूय पेरनीर यमुने की सारण
பெருமாளுடைய திருவடி சம்பந்தம் ஏற்பட்டது. அந்த திருவடி சம்பந்தம் மாத்திரம்தான் கங்கைக்கு ஏற்பட்டது. இதே யமுனைக்கு பெருமாளுடைய திருமேனி சம்பந்தம் முழுசா ஏற்பட்டிருக்கு. ஆகையால பெருநீர்னு ஆண்டாள் யமுனைய சொல்றாருன்னு இதுவே யாரதாபிரியத்துல ஒரு ஸ்லோகத்துல சொல்றார். பெருமாள் கண்ணன் கோபிமார்களோட கூட ரசக்கிரீட பண்ண தீர்த்தம் யமுனை. அந்த யமுனையில இருந்து எத்தனையோ நாள் அந்த திருமேனி முழுக்க அந்த யமுனையினுடைய ஜலத்தினால யமுனையினுடைய சம்பந்தத்தினால அந்த யமுனைக்கு ஒரு பவித்திரத்தை ஒரு பரிசுத்தமான தன்மை ஏற்பட்டது என்று சொல்றார். அதனால அதுக்கு தூய பெருநீர்னு சொல்லி சொல்றோம். இதுல சொல்லச்சு பாதுகா சாஸ்திரத்துல சொல்லச்சு காவேரிக்கு கங்கைக்கு காட்டிலும் பெருமை அதிகம்னு சுவாமி சாதிக்கிறார். இதுக்கு என்ன தாத்பரியம்னா கங்கை என்னைக்கோ வாமனாவதாரத்துல பெருமாளுடைய திருவடி சம்பந்தப்பட்டது என்னைக்கோ, ஆனா காவேரி என்னன்னா நித்திய ரங்கநாதனுடைய திருவடி சம்பந்தம் பெற்றதாக இருக்கின்றதுன்னு சொன்னார். எங்க காவேரி நித்திய ரங்கநாதனுடைய திருவடி சம்பந்தம் பெற்றதாக இருக்குன்னாக்க இது என்ன ஜலத்திலேயே பெருமாள் ரங்கநாதன் எழுந்துள்ள இருக்க இல்லையே, இது எப்படி சொல்ல முடியும்னா அந்த ரங்கநாதனுக்கு திருவாராதனத்துக்கு தீர்த்தம் காவேரியிலேருந்து தான் போகுது. வருஷம் 365 நாளும் காவேரியில ஜலம் பிரவாகம் போகாட்டா கூட அதுல ஊத்தாவது போட்டு அந்த ஜலத்தை தான் எட்டும் போய் ரங்கநாதனுடைய திருவாராதனத்துக்கு இன்றளவும் உபயோகப்படுத்துகிறார்கள். அப்போ நித்தியமாக பண்ணக்கூடிய ஸ்நபனமூர்த்தி அதாவது அந்த பெருமாளுடைய தீர்த்த பேரருக்கு நித்தியம் திருமஞ்சனம் நடக்கும் திருவாராதனத்துல. அப்போ இந்த காவேரி தீர்த்தத்தை கொண்டுதான் அந்த பெருமாள் திருமஞ்சனம் நடக்கிறது. ஆகையால எல்லா நாளும் அந்த ரங்கநாதனுடைய திருவடி சம்பந்தம் திருமேனி சம்பந்தம் பெற்றதாக இருக்கிறதுனால அந்த காவேரிக்கு ஒரு ஏற்றம் என்றெல்லாம் சொல்றோம். இந்த மாதிரி தீர்த்தங்களுடைய ஏற்றத்தை மகாபாரதத்திலிருந்தும் அந்த மாதிரி இருக்கிற புராணங்கள்லேருந்தும் நாங்கள் தெரிஞ்சிட்டோம்னாக்கா ஒன்று தபஸ் எது எதுலாம் தபஸ்ன்றது பார்க்கலாம். தபஸ்ன்றது பார்த்தோம்னா இப்போ ஏகாதசி உபவாசம் இருக்குமே அதுவே தபஸ் தான். ஜாகரணம் மூச்சுண்டு இருக்கிறது தபஸ் தான். சதா பகவன் நாமோச்சாரணம் பண்றது இருக்க அது தபஸ் தான். இப்படி எத்தனையோ விதமான தபஸ்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன மகாபாரதத்துல. இதுல எந்த தபஸ் சிறந்தது என்பது பிராணே துமசு சந்தாதா பிரம்மன் துமது விஸ்வதுக்கு ஜோதா சூரியசியம் நோதா துமது சந்திரமசோபயாமகிரீதோஸ்தி பிரம்மணே துவாமசோமித்யாத்மானுஞ்சீதா. இந்த பிரணவத்தை சொல்லி ஆத்மாவை எம்பெருமானிடத்துல சமர்ப்பிக்கிறது இருக்க இதுதான் ஞாசம்ன்றது சொல்றது. இந்த பரநியாசம் இருக்க இது எல்லா தபஸ்காட்சிலும் சிறந்த தபஸ். தஸ்மான் ஞாசமேஷான் தபசாமதிரிக்தமாஹு சொன்ன சில காரணங்கள்னால மீதி எல்லா தபஸ்காட்டிலும் ஞாசம் சரணாகதி என்பது அதிருப்தமாக சிறந்ததாக உயர்ந்ததாக கருதப்படுகின்றது என்று. இப்படி தேவதா விஷயத்திலையும் தீர்த்த விஷயத்திலையும் தபஸ் விஷயத்திலையும் ஏற்படக்கூடிய நிச்சயம் மகாபாரதம்லேருந்து இப்படி ஒரு நிச்சயம் நமக்கு ஏற்பட்டதுன்னாக்க அதுக்கப்புறமா என்கிறபடியே ஒருவராலும் நாஸ்திக்கம் புகுரவிட ஒண்ணாதபடி இப்படி நிச்சயம் வந்தவாளுக்கு யார் சொன்னாலும் அவளுக்கு இந்த நாஸ்திக்கம்ன்றது நுழைய முடியாது. அவளிடத்துல நாஸ்திக்கம் வரவே வராது. நாஸ்திக்கம் புகுர ஒண்ணாத அப்படின்னு என்ன நாஸ்திக்கம்ன்றது இருக்க ஈஸ்வரனே இல்லைன்னு சொல்றது ஆத்மாவே இல்லைன்னு சொல்றது இதெல்லாம் தான் நாஸ்திக்கம். இந்த நாஸ்திக்கத்தை சட்டுன்னு
மனசுல படியும்படியாக சொல்லியிருந்தான். ஈஸ்வரன் இல்லைன்னு நான் சொல்றேன், ஏண்டா இல்லைன்னு சொல்றேன், இருக்குன்னு யாரானா போய் பார்த்துட்டு வந்தவா சொன்னால நாம ஸ்ரீவைகுண்டத்துல போய் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றோம் பரநியாசம் பண்ணுவானாக்கான்னு இருக்கு. யார் போய் சொல்லிட்டு வந்தா? யாரு நமக்கு பெரியவாள்லாம், நமக்கு முன்ன இருந்த பெரியவாள்லாம் கிப்ரம் பிராப்தா விஷகிரிபதியும் கத்திரபந்தாதயத்தேன்னு சொல்ற அந்த தயாதேவி ஆச்சாரியனாக அவதாரம் பண்ணி அவளுடைய கட்டாட்சத்தினால சத்ரபந்து முதலே மகா பாபிஷ்டன்கள்லாம் கூட ரொம்ப சீக்கிரமாகவே எம்பெருமானுடைய திருவடியை அடைந்து அந்த மோட்ச சாம்ராஜ்யத்தை அனுபவிச்சுட்டு இருக்கான்னு சொல்லி, அந்த கைங்கரிய சாம்ராஜ்யத்தை அனுபவிச்சுட்டு இருக்கான்னு சொல்லி சொல்றோம். யாரனா ஒருத்தர் போயிட்டு வந்து நான் இப்படிப்பட்ட அனுபவத்தோட நான் இருந்துட்டு இருக்கேன், நீயும் பரநியாசம் பண்ணு, எம்பெருமானத்துல நீயும் திருநாகதி பண்ணு, உனக்கும் இப்படிப்பட்ட ஒரு விசேஷமான அனுபவம் கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும்னு யாரானா ஒருத்த போய் சொல்லியிருக்காள. இப்படி ஒருத்தனை கேள்வி கேட்டாக்கா ஆமா யாரும் சொல்லல. அப்ப என்னத்துக்கு அப்புறம் நாம பரநியாசம் எல்லாம் பண்ணிக்கணும், நம்ம யோசனை பண்ண வேண்டிய விஷயம்தான் என்று இவா கணக்கு மிருது பிரகதிகளாக கணக்கு இருந்தாள்னாக்கா இப்படி ஒரு குதர்க்கத்தினால தன்னுடைய புத்தி மாறும்படியான ஒரு பிரகதிகளாக கணக்கு இருந்தாள்னாக்க அவளுக்கு அந்த ஆஸ்திக்கம் நிலை பெறாது. அந்த மாதிரி இல்லாமல் இதுல நிச்சயம் ஏற்பட்டு தேவதை தீர்த்தம் தபஸ்து இவைகளில நிச்சய ஜானம் மகாபாரதாதிகள்னால ஏற்பட்டது. எப்பேற்பட்ட நாஸ்திகனாலையும் அவளுடைய மனச ஒரு சமயத்திலையும் கலைக்க முடியாத பண்றது இருந்துட்டு இருக்க அது பெருமாள் பண்ற ஒரு பெரிய உபகாரமா. நாஸ்திகம் புகுரவிட உண்ணாதபடி ஆஸ்திகோ தர்மசீலச்ச இத்தியாதிகளில் சொன்ன சிஷியலட்சண போட்டியை உண்டாக்கினதும். இதுல நாம சாதாரணமா ஆஸ்திகாலதான் நம்ம இருப்போம். சில சமயங்கள்ல என்னாகும்னா நம்மளுடைய பாப விசேஷங்கள்னால நமக்கு அடிமேல அடி பல சிரமங்கள் வரிசையா ஏற்படலாம். அந்த மாதிரி சிரமங்கள்லாம் ஏற்படுற சமயத்தை பார்த்த உடனே பக்கத்துல இருக்கிறவா சொல்லுவா, நீ இப்படி நித்தியம் ஏகாதசி உபவாசம், அதாவது என்னைக்கு ஏகாதசி உபவாசம் இருந்துட்டு நித்தியம் போய் பெருமாளை சேவிச்சுண்டு எங்கெங்கெல்லாம் புண்ணிய தீர்த்தங்கள்லோ மாக ஸ்நானம் பண்றது, இந்த புண்ணிய ஸ்நானம்லாம் பார்த்தோம்னாக்கா எல்லாம் குளிர் காலத்துல தான் புண்ணிய ஸ்நானம் வரும், வெயில் காலத்துலாம் வராது பார்த்தோம்னாக்கா. இது மாக ஸ்நானம்னு இப்ப தை மாசத்துக்கு அமாவாசைக்கு அப்புறமா வரக்கூடிய ஒரு மாசம் வந்து மாக ஸ்நானம் பண்ணணும்னு சொல்லி சொல்லியிருக்கு. சூரியோதயா பூர்வம் பண்றது அது வந்து இதெல்லாம் விசேஷமா சொல்லியிருக்கு. அந்த மாதிரி கார்த்திகை மாசத்துல சோமவாரத்துல பானுவாரத்துல இதெல்லாம் பண்ணோம். மார்கழி மாசம் 30 நாளுமே பிரம்ம முகூர்த்தத்துல இருந்து தீர்த்தம் பண்ணோம்னு சொல்லியிருக்கு. இதெல்லாம் பண்ணா புண்ணியம்னு சொல்லியிருக்கு. இப்படி இந்த தீர்த்த விஷயத்துலாம் வரச்சு நமக்கு ஒரு சாஸ்திரங்கள் மூலமாக சாஸ்திரங்கள்ல இருக்கிற ஒரு நம்பிக்கையினால இந்த தீர்த்த விஷயத்துல ஒரு நிச்சயம் நமக்கு ஏற்படுறது. இப்படி நிச்சயம் ஏற்பட்ட வாழ்க்கை தேவதை விஷயத்திலையும் பெருமாள் தான் பரதேவதை என்கிற விஷயத்திலையும் தீர்த்த விஷயத்திலையும் தபஸ் விஷயத்திலையும் மகாபாரதம் முதலிய பிரமாணங்களை கொண்டு நிச்சயம் ஏற்பட்ட வாழ்க்கை எந்த ஒரு சன்னிவேசத்திலையும் நாஸ்திக்கம் புகழ விடாமல் பண்ணினது பெருமாளுடைய ஒரு உபகார விசேஷம். அதோடு மாத்திரமில்ல, அவர்கள் ஆஸ்திகர்களாக இருந்து கொண்டு தர்ம செயலற்ற தர்மத்தை அனுட்டிப்பதிலே அவளுக்கு ஒரு எண்ண ஊற்றம் இருக்கிறவர்களாக இருந்திருக்கிறது. அவளுக்கு எஸ்ய நிர்ணயா தேவதா தீர்த்த தபசாம் பாரதாது எஸ்ய நிர்ணயா நகன்யதே நாஸ்திகதா தஸ்ய மீமாம்சகைரப்பி. மீமாம்சகர்களால கூட அவளுக்கு நாஸ்திக்கம்ன்றத உண்டு பண்ண முடியாதுன்னு அர்த்தம். அது மீமாம்சகைரப்பின்னு சொன்னதுக்கு தாத்பரியம் என்னன்னு தெரியும். மீமாம்சைகள்லாம் வேதத்தை ஒத்துக்கிறவாகும், வேதத்தை பிரமாணமா ஒத்துக்கிறார். அப்படி வேதத்தை பிரமாணமாக ஒத்துக்கிறவாளே தேவதை இல்லைன்னு சொல்லி வருவாங்க. அதாவது
இப்படி உருவத்தோட தேவதை கிடையாது, எல்லாம் சப்த ரூபமாக இருக்கிறதுதானே தவிர தேவதைன்னு தேவதைகள்ன்றதே கிடையாதுன்னு சொல்லி அவா மொத்தம் மீமாம்சிக்கால்கள் மதம் அது சொல்லச்சு. அதுல கண்டதேவர்னு ஒருத்தர் பாட்ட மதத்தை சொல்றவ, பாட்ட தீபிக்க பாட்ட கௌசம் எல்லாம் பண்ணினவ, அவ மீமாம்சிக்க மத பிரகாரத்துக்கு தேவதைகள் விஷயத்துல என்ன நிர்ணயமோ அந்த நிர்ணயத்தெல்லாம் சொல்லிட்டு கடைசியில என்னுடைய வாக்கு கூசறது இந்த வார்த்தையை சொல்றதுக்கு. என்ன ஈஸ்வரனுக்கு திவ்யமங்கள விக்கிரகம் இல்லை, பெருமாள் பிரியபதியாக இருந்திருக்கிற பெருமாளுக்கு திவ்யமங்கள விக்கிரகம் இல்லைன்னு சொல்றதுக்கு என் நாக்கு கூசறது. ஆனா நான் இந்த சாஸ்திரத்துக்கு வியாக்கியானம் எழுதுறவனா போயிட்டு அப்படினால, இந்த சாஸ்திரத்துல முன்ன சொல்லியிருக்கிறவளுடைய வார்த்தையை நான் சொல்றவனா போயிட்டு அப்படினால, அவ எப்படி சொல்லியிருக்காளோ அப்படியே நான் சொல்றேன். ஆனா இதுக்கெல்லாம் பிராயச்சித்தம் என்னன்னா ஹரிஸ்மரணம் தான் என்ன சொல்ற. நான் பெருமாள் ஸ்மரணம் பண்றதுதான் எனக்கு இது பிராயச்சித்தம்னு சொல்லி சொல்றேன். இப்ப அந்த மீமாம்சகர் வேதத்தினுடைய பிராமணியத்தை ஒத்துக்கிறவா தேவத்தையை ஒத்துக்காதவளாக இருந்துட்டு இருக்கா. யாக யஜ்ஞத்தெல்லாம் யாகத்தெல்லாம் ஒத்துக்கிறார், அதுதான் தேவதாரா தேவதைய பத்தி ஒத்துக்க. தேவதைகள்லாம் வந்து சப்த ரூபமாகவே சொல்லிருக்கு, குவாலிட்டி கான்செப்ட் வேற மாதிரி இருந்துட்டு அவ அதை நாம வாஸ்தவனாக்க அவ சொல்றதுதான் சத்தியமா இருக்கும்ன்ற மாதிரி நமக்கு தோணும். ஆனா மகாபாரதம் முதலிய கிரந்தங்கள்னால ஆஸ்திக்யம் ஏற்பட்டவர்களுக்கு மீமாம்சகர்களால கூட நாஸ்திக்யத்தை புகுத்த முடியாது என்பதை சொல்லி சொல்றார். நஜன்யதே நாஸ்திகதா தஸ்ய மீமாம்சகைரபி என்கிறபடியே ஒருவராலும் நாஸ்திக்யம் புகழவிட ஒண்ணாதபடி ஆஸ்திகா தர்மஜீலஷ்டா இத்தியாதிகளில் சொன்ன சிஷியலக்ஷண பூர்த்தியை உண்டாக்கினதும். ஒரு ஆச்சாரியன் சிஷியனுக்கு உபதேசம் பண்ணணும்னா சிஷியனுக்கு வேண்டிய லட்சணங்கள் அது இயல்பு என்ன உண்டோ அது மொத்தம் பூர்த்தியா இருக்கிறவாளுக்கு தான் உபதேசம் பண்ணணும். அப்ப சிஷ்ய லட்சணத்துல முக்கியமா சொல்லப்படுகிறது என்னன்னா, முதல் குவாலிபிகேஷனே ஆஸ்திக்யம். அஸ்திக்கின்றது எம்பெருமான் இருக்க பெருமான் இருக்கேன்னு சொல்றது தத்துவஹித புருஷார்த்தங்கள்ல நம்பிக்கை வைக்கிறது தான் ஆஸ்திக்கின்றது. அதே மாதிரி தர்மசீலஷ்டன் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற தர்மங்களை அனுஷ்டிக்கிறதுல அந்த தர்மங்கள்லாம் பின்பற்றுவதில் சத்தியம் வத தர்மம் சரணெல்லாம் சொல்லியிருக்கோம் இல்லையோ, வேதத்துல சொல்லியிருக்கிற தர்மங்களை பின்பற்றுவதில் ஊற்றம் உடையவர்களாக இருப்பதுதான். இப்படி யார் இருக்காளோ அவளிடத்துல தான் சிஷ்ய லட்சண பூர்த்தி இருக்குன்னு சொல்லி சொல்ற. அந்த சிஷ்ய லட்சண பூர்த்தியை உண்டாக்கினதும் கூட அந்த எம்பெருமான் தான். அவர் பண்ணின உபகாரத்தினாலதான் சிஷ்ய லட்சண பூர்த்தி நமக்கு உண்டாகி நமக்கு ஆச்சாரியன் இந்த திருமந்திரம் முதலிய சீரிய சப்தங்களை நம்மளுடைய காதல விழும்படியாக பண்றதெல்லாம் நடக்கிறதுன்றத அதெல்லாம் பெருமாள் பண்ணின உபகார விசேஷங்கள் என்பதை சொல்லுகின்றார். இப்படி பெருமானுடைய அனுகிரக விசேஷத்தினால அவர் பண்ண உபகார விசேஷத்தினால பண்ணின்றிருக்கிற பண்ணின பண்ண போற உபகாரங்கள்னால நமக்கு ஒரு நல்ல நிலை ஏற்படுகிறது என்பதை எப்பொழுதும் மனதார நினைத்து கொண்டு அந்த ஹரிஸ்மரணம் இருக்க பெருமானையே ஸ்மரணம் பண்ணிட்டு அவருடைய அனுகிரகத்துக்கு எல்லோரும் பாத்திரமாக வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காலக்ஷேபத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.